Alpha team, beta team. Alpha? Sir! Beta? Sir! Namloda target, French in the cartel, Kingpin brothers. One, Aniket. Two, Abhinay. And three, Raghun. அவங்க எல்ற பத்த ராகுல் எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு பிரைவேட் ஏர்ஃபீல்ட்ல ஜெட் ஃபிளைட்ல டேக் ஆஃப் பண்ண ரெடியா இருக்க. அல்ஃபா டீம், நீங்க ஃபிளைட்டுக்கு முன்னால இருந்து அட்டாக் பண்ணணும். பீட்டா டீம், நீங்க பின்னால இருந்து அட்டாக் பண்ணணும். தி ஆபரேஷன் ஷுட் பி கிளியர் அண்ட் க்ளீன். நான் எதையுமே கொடுத்து காரியத்தை சாதிக்க மாட்டேன். That's not my style. எடுத்துதான் சாதிப்பேன். உனக்கும் ஃபேமிலி இருந்திருந்தா கனுக்கு பின்னாடி இருந்திருப்ப, முன்னாடி இருந்திருக்க மாட்டேன். மேக்சிமம் நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் உங்கள் லீடர் பாடியில் யார் இறக்குறீங்களோ, ஐ வில் ஸ்பேர் தர் ஃபேமிலி. லெட்ஸ் டேக் ஆஃப். தி கிளைமேட் இஸ் நாட் வொர்க்கிங் ஃபார் அஸ். மழை, இடி, மின்னல் மாதிரி சின்ன விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நீ என்னை இப்போ கொண்டுடலாம், ஆனால் என்னை விட நல்லவன், என்னை விட நேர்மையானவன் ஒருத்தன் வருவான், அவன் உன்னை கொல்லுவான். யூ ஆர் ராங். உன்னை விட நல்லவனோ, உன்னை விட நேர்மையானவனோ என்னை நெருங்க கூட முடியாது. என்னை விட கெட்டவன், என்னை விட ரொம்ப கெட்டவன் யாராவது இருந்தா அந்த ஒருத்தன் தான் நெருங்க முடியும். டேக் ஆஃப். உங்க வெப்பன்ஸ் நிறைய இருக்கடா. டார்கெட் மிஸ் ஆக கூடாது. ஆனா இது உங்களுக்கு 230 மேடர். வாழ்த்துக்கள். இந்த பெட்டியை கொஞ்சம் தூக்கி கொடுங்க.
கல்கத்தா காலியை கூலி ஆகிட்டாப்லயே. ஏய், நான் யார் தெரியுமா? தெரியலண்ணே. கல்கத்தா காலி, மொத்த கல்கத்தாவுக்கும் என்ன தெரியும்? எனக்கு மொத்த கல்கத்தாவும் தெரியும். ஐயோ, தமிழே, தங்கச்சி வரைஞ்சது அப்படியே வரைஞ்சிடும். முடி வரலையா? டக்குனு முடிஞ்சிடும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்னென்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணே. பூமி என்ன சுத்துது, பூ மனஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குது. டேமேஜான பீஸ் நானு, ஜோக்கரி போ ஹீரோ ஆன காஞ்ச மண்ணு. தம்பி, எங்க போனோம்? தம்பி, நீ கேட்ட அட்ரஸ் தான் போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. அண்ணனுக்கு தம்பி தேங்க்ஸ் சொல்லாமா? போப்பா கணேஷ், வரேன். போயிட்டோமா? வரேங்க. சூப்பர். கொலகார காலியா இருந்த ஒண்ணு குழந்தை காலி ஆகிட்டாப்புல. வாட் ஹேப்பன் சட்டர்ஜி? கே, காக்கா கூட தன் குஞ்ச பொன் குஞ்ச நினைக்குமா? ஆனா எங்க ஆத்தா என்ன குழந்தையில தாளாட்டு பாடும்போது கூட, காக்கா காளி லாலி கருப்பு காளி காளின்னு தான் பாடுவான். அப்பேற்பட்ட என்ன தம்பி, பியூட்டிஃபுல்னு சொல்லிடுச்சுடா. கணேஷ், என்னங்கண்ண? இங்க வா தம்பி. இது வரம்மா. சரிண்ண. என்ன குணண்டா, பொதுவா எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க இல்ல எதிர்த்து மோதுவாங்க. ஆனா தம்பி, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். என்னை பார்த்து சிரிச்சான், என்னை ஹியூமன் பீயிங்கா மதிச்சான். கல்கத்தாவில இது சேவ் பண்ணும். ஒரு தடவை சிரிச்சிட்டு போப்பா. வண்டி ஏறா. சென்னையிலிருந்து நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மேல் போசனை காலி பண்ணி வச்சிட்டேன். ஆமா, என்ன விஷயமா நீங்க கொல்கத்தா வந்திருக்கீங்க? தங்கச்சி எங்க காலேஜ் பாஸ் அண்ட் டிசைன்ஸ்ல சேர்க்க வந்திருக்கு. ஓஹோ, அப்படியா? ஆமா சார். அண்ணாமலையாரே, விநாயகா. என்ன கணேசா, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கண்ணே, சூப்பரா இருக்கு. என்னோம் தம்பி கணேஷ், ஏசி ஏசியை மறந்துட்டியாப்பா. சூப்பர் 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 ஐடியாண்ணே. ஆமா,
ஒரு 2 டன் ஏசியை வாங்கி நட்டு ஹாலில் மாற்றோம். ஒரு ஏசி என்ன, 4 ஏசி வாங்கிடலாம். நீங்க வாங்க ஆண்டி, வீட்டை சுத்தி காட்டுங்க. நீ அந்த பைய எடுத்துட்டு பின்னாடி வாப்பா. இங்க ஒரு வாஷிங் மெஷின், அங்க ஒரு பெரிய வால் கிளாக். எல்லாம் வாங்கிக்கலாமா? நீ ரெடியாவு, காலேஜுக்கு போகணும். சரிண்ணே. இனேசா, லிஸ்ட் பெருசா இருக்கு. இந்த பெட்டி புள்ளா பணம் தானே. தங்கச்சி ஆசைப்பட்டுருச்சுண்ணே, சம்பாரிச்சுக்கலாண்ணே. சம்பாரிச்சுக்கலாமா? அப்ப வேலை கீழ தேடிக்கலாண்ணே. தேடிக்கலாமா? அப்ப பெங்காலி பாஷை கத்துக்கலாண்ணே. கத்துக்கலாமா? தம்பி இனேசா, தங்கச்சியோட கொல்கத்தாவுக்கு வெறுங்கையோட விஜயம் முடிஞ்சிருக்க. எந்த திட்டம் இல்லாம அப்படித்தானே அண்ணே? திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தொண்ண, எந்த திட்டமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே தொண்ண. பாத்துருமா? என்னண்ணா, எல்லாரும் பளிச்சுன்னு ரிச்சா இருக்காங்க. திறமை உருவத்திலையும் உடையிலையும் உள்ளம்மா இங்க இருக்கு. வா. Your painting talent is unique. You're selected. She's really talented. என் தங்கச்சி டேலண்ட்னு தெரியுங்க. இந்த கோர்ஸ்ல உங்க காலேஜ் தானே சார் பெஸ்ட்? What did he ask? ஆமாமா, ஏன் கேக்குறீங்க? எதுவா இருந்தாலும் என் தங்கச்சிக்கு பெஸ்டா தான் சார் கொடுப்பேன். You can fill in the form. Okay sir. You can go ahead and make the payment. உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, அதோட உன் டேலண்ட்டை புரிஞ்சுக்கிற நல்ல பிரதரும் இருக்காரு. You are really blessed. ஹலோ அண்ணே, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். தங்கச்சிக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் பா. அப்புறம் நான் வேலை பார்க்கறதே உங்களுக்கு ஒரு டிரைவர் வேலை கிடைச்சிரும் போல இருக்கு. நாளைக்கு இன்டர்வியூ. சரி, நான் வந்துறேன். கணேசா, எங்க பாஸ் ரொம்ப டெரர். இன்டர்வியூல பார்த்து பதில் சொல்லு. சரிங்க பாஸ். வர்றாரு பாஸ். வாங்க மாப்ள. குட்டியம்மாட்டியம்மாட்டு அனுமதி கேட்காம வர்றது தும்மல் ஒண்ணுதான். அத தும்ம கூட என் பொண்ணு அனுமதி கேக்குறீங்க? நீங்க என் மருமக இல்ல, என் மக. அத்த, உங்க பொண்ணு என் மனைவி இல்ல, அவ என் மனசு. புஜமா, I will come at 8 o'clock. மாப்ள. அத்த பாசம் ஆசம். I will take a leave. Please. Thank you. பாத்துக்கோமா? Okay, mommy. Take your seat. பையன், உங்களை பத்தி சொன்னேன். பையன்? பாச பையன் சொன்னது என்னதான்? முதல்ல என்ன பாக்குறப்ப பயங்கரமா தான் தெரியும். போக போக பாசமாயிடுங்களா சார்? பழகிரும். உங்க வேலைக்கு சேரணும்னா திருடி இருக்கணும் சார். திருடி குவாலிட்டி இருக்கணும். டிரைவிங், டிஜப்ளாங், டிஜான்ஸ். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஆஷாம் ஆவித் சார். என்ன சார் இது? ஹால் கா ஹால். அப்ப உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. ஐயோ, இல்ல சார். ஏன்னா குடிக்கிறவன் அப்படி ஏக்கத்தோட வைப்பேன். நீ எகிரி வச்ச. ஐ அம் கரெக்ட். கரெக்ட் சார். ஆஷாம், உனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் கூட கிடையாது. எப்படி? ஆபீஸுக்குள்ள நீ சிசி கேமரா 4 கிராஸ் ஆகும் போது
யாழ் ஒருத்து புகைய உன் முகத்தில் ஊதி விட்டான். அப்போ உன் ஃபேஸு சுருங்குச்சு. வாக்காய் அடுத்து டீசன்சியாக பார்ப்போம். ஃபேஸ்புக்கில் இருக்கியா? இல்லை சார். அப்போ ஃபோட்டோ போட்டு லைக் கேக்கி ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். வாட்ஸ்அப்பில் இருக்கியா? இல்லை சார். குட். அப்போ குரூப்பில் மொக்க போட்டு அடுத்தவங்க அந்தரங்கத்தை ரசிக்க மாட்டேன். டுட்டரில் இருக்கியா? இல்லை சார். அப்போ கருத்து சொல்கிறேன்னு சொல்லி யார் மனசை காயப்படுத்த மாட்டேன் சார். கரெக்டாக சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலையும் நீ சிக்காதனால தான் இன்னொரு சிரிப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தேங்க்யூ சார். வேற என்ன டவுட் இருக்கா? கேளுங்க தம்பி. கேளுங்க. வேணாம். பாஸ் கேட்குறாருல்ல. கேட்கட்டா. புரிசிட்டு. நீங்க ஏன் சார் சுடிதார் போட்டிருக்கீங்க? ஹலோ, ஆப்கே துணி தான் சார் பச்சாத்திய கே. இது சுடிதார் இல்லை, பைஜாம் குருதா. சாரி சார். தம்பி வெள்ளந்தீங்க. யுவர் இன்னசென்ட், ஐ லைக் யூ. எஸ், யுவர் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ பாஸ். சீக்கிரம் ரெடியா? நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சொல்லு. மறந்துட்டீங்க மேடம். குடுங்க மேடம். ஒயிட் ஸ்கின், பேபி ஃபேஸ், இன்னசென்ட் ஸ்மைல். 150 ரூபாய் வேணுமா? குடுக்கறேன் குடுக்கறேன். நான் சொல்றபடி கேப்பியா? என்ன பண்ணனும்? கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நான் சொல்றபடி சாட்சி சொல்லணும். ஓகே? ஐயோ, எனக்கு பெங்காலி பாஷை தெரியாதே. ஜஸ்ட் மிஸ் ஜூனியர்ஸ் பேசினாதானே பாஷை தேவை. இப்போல இருந்து நீ ஊமை ஊமையா நடிக்க போற. எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேலே வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜை பார்த்து டிங்கு டிங்கு டிங்குன்னு தலையாட்டணும். ஓகே, பண்ணு பார்க்கலாம். நெத்தில கை வைக்கல மேடம். பின்றாடா பின்றா. ஒன்ஸ் மோர். ஒருவரை சாட்சியாக நிறுத்தி இந்த வழக்கை திறம்பட வாதாடிய ஸ்வேதா அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள்.
குற்றம் சாட்டப்பட்டதாக கருதப்படும் மினால் முகர்ஜியின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கை கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. தங்கச்சி, நான் காலேஜ் கிளம்பிட்டேனா, நீ எங்க இருக்க? நான் உண்மையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் பேச முடியாது, அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு? Get out from the court. Don't show your face to me. Taxi. Come here. Good morning, sir. Andha vandi. Look at us. சொல்லு தமிழ். காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா? சவாரியில் இருக்கம்மா. சார், தங்கச்சி காலேஜ் போகிற வழியில் தான், அழைச்சிட்டு போலமா? தேங்க்யூ சார். தமிழ், சீக்கிரம் சீக்கிரம். சாரி சார். தேங்க்யூ. அண்ணே போலண்ணே. அண்ணே, இது இன்னைக்கு காம்படிஷன்ல நான் வரைஞ்சது. நல்லா இருக்குமா? இது என் ஃப்ரெண்டு, நான் வரைஞ்சது. ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் சார், என் தங்கச்சி வரைஞ்சது சார். இது அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப ஃபேவரட் டிராயிங். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, இது மறந்துட்டீங்க. தேங்க்யூ. பேர் வந்து அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், தேங்க்யூ சார். சரி, லெட்ஸ் கோ. மா, டாட், அர்ஜுன், வா வா வா, பார்ட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓகேப்பா. மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். அர்ஜுன், எப்படி பா இருக்கேன்? நல்லா இருக்கேன்ப்பா. சரி, அம்மாக்கு சாக்லேட் வாங்கனியா இல்லையா? முதல்ல என் சிஸ்டர் ஸ்வேதா எங்கம்மா. கேட்டதுக்கு பதில் சொல்றா. அர்ஜுன் எப்படி இருக்க? ஃபேமிலி கவனிச்சாங்களா? சீனியர், நீங்க டிஸ்மிஸ் ஆனதுக்கும் கவலைப்படல, பொருளை த்ரோ பண்ணதையும் கண்டுக்கல. முதல்ல சத்தத்துக்காக திரும்பி பார்த்தாங்க, இப்ப சுத்தமா திரும்பி பார்க்கல. ஐ திங்க் ஹோல் ஃபேமிலி ட்ரைஸ் டு இன்சல்ட் யூ. செக்ஷன் ஐபிஎல் 2020. சீனியர், இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. இன்னும் பெருசா ஹியூஜ் பிரேக்கிங்கா தேவைப்படுது சீனியர். பிக், எஸ், இதே அளவுதான் சீனியர். இந்த போஸ்ல உங்களை பார்க்கற செம்ம கிளாமரா இருக்கீங்க, டெரரா இருக்கீங்க. நடுகாலிங்க நாசமா போனோம்.
நான் பார்த்த டாக்ஸி டிரைவர் நல்லா இருக்கணுமா? வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. ஈசன் பெற்ற ஆசை மகளே இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உரை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். நீ புது பெலாசு பா புது பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ விட்டு பெலாசு பா விட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம். வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. நீ வெல்லாததும் உன் பேரன்பினால் அட கை கூடுமே தாராளமா நீ நேசோவச்சா அட தாரு மாறாமனோ கூத்தாடுமே. சிரிப்பாக்குவாளு முன்னே சிரிச்சு பாரு மாறிடுவான் குழந்த போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலாம். நீ புந்து பெலாசு பா புந்து பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ விட்டு பெலாசு பா விட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம். ஈசன் பெற்ற ஆசை மகளே இது இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உரை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். நீ புந்து பெலாசு பா புந்து பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ விட்டு பெலாசு பா விட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம். வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வெல்கம் டு கல்கத்தா சார். ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் யஷ்பால், ஸ்பெஷல் கமிஷனர் ஃபார் கிரைம்ஸ் இன் கொல்கத்தா. சிட்டியில் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் டாக்ஸி டிரைவர்ஸ் உங்கள் எல்லாரையும் ஒரு முக்கியமான காரணத்துக்காக இங்கே வர வச்சிருக்கேன். அனிகே, இண்டோ ஃப்ரெஞ்ச் கார்டல்ஸ் கிரைம் ஃபேமிலி சஸ்பெக்ட். இவன் கொல்கத்தாவிலிருந்து தான் இந்தியா ஃபுல்லாக லிங்க் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த சாட்சியும் உங்களுக்கு கிடைக்கல. இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இவனோட அண்ணனுங்க அபிநாய் ராகுல். 8-10 லெவலில் அந்த ராக்கெட்டிங் நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் படி இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற 30 பேரை நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கோம். போலீஸ்காரங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஆனால் டிரைவர்ஸான நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறவங்க. உங்களை யாராவது இவங்களை பார்த்தாலோ இல்லை இவங்களை பற்றி சின்ன தகவல் தெரிஞ்சாலோ எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்க செய்ய போற இந்த சின்ன உதவி ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட்டிய சரிக்க உதவும். அரசாங்கம் நீங்க செய்யற உதவிக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கும். சார், என்ன சார் நீங்க இதுக்கு போய் காசு எல்லாம் தரங்கிறீங்க? நாங்க சொல்றோம் சார். கணேஷ், கணேஷ் பேசாம உட்காருப்பா. ஏன் பாஸ், ஏன்பா அப்படிலாம் பேசுற? உங்களுக்கு காசு வேணுமா பாஸ்? வாழ்றதுக்கு காசு முக்கியமல்ல பாஸ்.
காசு முக்கியம் இல்ல, உசுறு முக்கியம். நீ காட்டி கொடுக்காமீங்கன்னு திருட்டு பசங்க நினைச்சியா? டேஞ்சரஸ் பீப்புள். யூனிஃபார்ம் போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? அது காக்கி, இது டாக்ஸி. சைலண்டா இருக்க. தம்பி கணேஷ், தங்கச்சியோட கொல்கத்தாக்கு வந்திருக்கீங்க, இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. மேடம், நீங்களா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். என் டாக்ஸி பண்ண 150 ரூபா கொடுக்க வந்தீங்களா? ஓ, ஐ ஃபர்காட், 150. காசு கொடுக்க வரல, உன்னை காலி பண்ண வந்திருக்கோம். என் காரு மேல கை வைக்கிறதா இருந்தாலும் யால தொடனாலும் என்னை தாண்டி தொடடி பார்க்கலாம். யாலு மேல ஒரு அடி விழுந்துச்சு, கோட்டை எல்லாம் கமிஷனருக்கு போயிடும். சொல்லிட்டான் கூப்பிட்டதுக்கு காரணம்
கொல்கத்தா ஜனங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, சாதாரண ஒருத்தர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் எங்களால இவனை பிடிக்க முடிஞ்சது. இதே மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னா எங்களால இந்த ஒட்டுமொத்த சமூக விரோதிகளையும் பிடிச்சிட முடியும். I want that informer! I want that informer now! ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு லண்டன் இருந்து கிளம்பி வந்துட்டு வீட்டில் கட்ட எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கலன்றா, இந்த மொத்த கொல்கட்டால அவனுக்கு ஒரு பொண்ணு கூட பிடிக்கலையோ? அப்படி சொல்ல முடியாது. அவளை பிடிச்சிருக்க மச்சான். டேய் டேய் என்னடா சொல்ற? யாரு கிளம்பு கிளம்பு கிளம்பு. சார் எனக்கு தெரியும் சார், நீங்க என் தங்கச்சி பின்னாடி வரீங்கன்னு. வேணாம் சார், நம்ம நாட்டில் ஏன் தெரியும் சார் பொண்ணுங்க முன்னாடி போக முடியல, பின்னாடி எவன் வராங்கிற பயத்தில் தான் சார். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியா. உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தைரியமாக போய் சொல்லுங்க சார். அவங்களுக்கு உங்களை பிடிச்சா கல்யாணம், பிடிக்கலையா விரட்டி துரத்தி ஒத்துக்க வைக்கிற ஆம்பளை சார். அவ உணர்வை மதிச்சு ஒதுங்கி போறவன் தான் சார் ஆம்பளை. வரேன் சார். பாஸ் நீங்களா? சாக்கோர 6 மணி வரைக்கும் நான் லக்ஷ்மி தாஸ். 6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். நம்ப முடியலையே பாஸ். சாக்கோர பப்ளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜ்ஜம்மா செல்லம்மா குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். லட்சுமி அம்மாக்கு போய் துரோகம் பண்றீங்களே. சாக்கோர இப்ப பண்றது துரோகம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு நடக்க இருந்த 6 கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளுக்கு புருஷன் ஆகி கார் டாக்ஸி கம்பெனிக்கு பாஸ் ஆனனே அப்ப ஆரம்பிச்சத இந்த துரோக சரித்திரம். இந்தா போனும் என் பொண்டாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவா. நான் கோயில ருத்ரதாண்டவ பூஜைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவ என்ன டுஸ் பண்ணி கேட்டாலும் ஒளரிட கூடாது. பொய்யா? உண்மைய சொல்ல போறையா இல்ல இந்த பாஸுக்கு உண்மையா இருக்க போறையா? வேலை கொடுத்த பாஸ் நீங்க, உங்களுக்கே உண்மையா இருந்துடுற. ஓ விசுவாசம் ஆசம் சொல்லுங்க லட்சுமிமா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மாடிட்டு இருக்காரு. அவர் நேரத்துக்கு சாப்பிட கூட மாட்டாரு. இல்லம்மா இப்ப சாப்பிடுறாரு. அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா. இந்த ஹிப் பப்புக்கு வர ஹிப் இல்லையே. இங்க ஒண்ணு நிக்குது. இது டான்சஸா இல்ல பவுன்சஸா? ஏய் கணேஷ், என்ன நீயும் உள்ளே வந்துட்டியா? உனக்கும் என்ஜாய்மெண்ட் தேவைப்படுதா? ஐயோ போய் என் பேர சொல்லி ஜூஸ் குடி. கோ மேன் ஆவி ஆவி. ப்ளீஸ் ரொட்டேட் 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 ப்ளீஸ் ப்ளீஸ். அத்தை
நீ செத்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லலாமா கோவிலா இங்கதான் உனக்கு ருத்ர தாண்டவமா எங்க இருக்கீங்க பாஸ்? பாஸ் என்னாச்சு பாஸ்? சாக்கு பத்தல சாக்கு பத்தல பாஸ் என்னாச்சு பாஸ்? அட பாவி, போட்டு குடுக்காத போட்டு குடுக்காதேன்னு நான் சொல்லும் போதெல்லாம் பூ பூ மாடு மாதிரி நுண்ணு 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 நுண்ணுன்னு தலை ஆட்டிட்டு என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. வாய் யா கே பாஸ், ஃபோனில் லக்ஷ்மி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா. அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. புரியல, இதுல போட்டு கொடுக்க ஒரு பாயிண்ட் இல்லையா? நீங்க சரியா கவனிக்கல பாஸ். இன்னொரு தடவை கேளுங்க. அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. என்ன என்னமா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணே அண்ணேன்னு சொன்னதுக்கு போட்டு கொடுத்த. ஆமா பாஸ். ஐயோ சொல்லு தமிழ். இது யாரு? என் சொந்த தங்கச்சி பாஸ். சொல்லு தங்கச்சி. உனக்கு சொந்தமா தங்கச்சி இருக்கேயா? அப்புறம் எதுக்கு அடுத்த வைப்பட்டாங்க கை பார்த்தா தங்கச்சியா வாங்குற? என் வாழ்க்கைய காலி பண்ணிட்டேல. உன் வாழ்க்கைய காலி பண்ண யாரோ ஒருத்த வருவே. ரொம்ப அடிக்கிறாங்க சார், வலி தாங்க முடியல சார். தப்பா கூட்டிட்டு வந்துறேன் சார். சார் அவர் சொன்ன விட்டுருவாங்க சார். சார் விட சொல்லுங்க சார். சார் 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 விட சொல்லுங்க சார். சார் சார் விட சொல்லுங்க சார். சார் 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 Ah!
drop it like that. உசுருக்காக வந்திருக்கேன். ஒரு வெளிநாட்டு சவாரி, டாக்ஸில இருட்டு போக மாட்டேறாருமா? போயிட்டார்னா அண்ணா வீட்டுக்கு வந்துறேன். நீ போன் அவர்கிட்ட கொடுன. தரமா? தங்கச்சி. சார், அண்ணன் பசி தாங்காது சார். நீங்க சீக்கிரமா போயிட்டீங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு வந்துடும். போயிடுங்க சார். நீ சொல்லிட்டல்லம்மா சார் இப்ப போயிடுவாரு. என்னென்ன இவ்வளோ லேட்டு? கரண்ட் வேற இல்லை. பசிக்குதுமா? சோறு இருக்கா? என்னென்ன இப்படி கேட்குற? கை கழிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இன்னும் சோறு போடுமா? என்னென்ன இவ்வளோ பசியோட வந்திருக்க? நேரத்துக்கு கிடைச்சதை சாப்பிட்ருக்கலாம்ல. கிடைச்சதை சாப்பிட்றத விட பொறுத்து பொறுமையா
கொல பசியோட உன் கையால சாப்பிடற சுகமே தனிமா. ரொம்ப பசியான மனசு நிறைஞ்சிருக்குமா? வயிறு நிறையட்டும், போடுங்க. அவன் போலீஸ் இல்ல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்ல. அவனுக்கு பக்கா கிரிமினாலஜி தெரிஞ்சிருக்கு. ஐ திங்க் இஸ் எ கட்த்ரோட் கிரிமினல். அண்ணன்கிட்ட சொல்லலாமா? சொல்ற தைரியம் உனக்கு இருக்கா? தம்பி செத்துட்டான செய்தி அண்ணன் காதுக்கு போறதுக்கு முன்னாடி கொன்னவனோட தலை அண்ணன் கண்ணு முன்னாடி இருக்கணும். யார் அவன்? எவ்வளவு பெரிய ஆள் மேல கை வச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு அவன் கொல்கத்தா விட்டு தெரிச்சு ஓடி வளைஞ்சிருப்பான். கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா, அவன் என்னையும் போடுறதுக்கு என் நேர்த்திக்க கிளம்பி இருப்பான். அவன் என்ன தேடி வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் அவனை தேடி அறுக்கணும். தமிழ் யாருன்னு பாருமா. இதோ பாக்குறேன். அர்ஜுன் சார், நீங்க? இவங்க உங்க அட்ரஸ் கேட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். அம்மா, தமிழ் நல்லா இருக்கியாமா? அம்மா, அப்பா. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள். ஹலோ, வாங்க உட்காருங்க, வாங்க. அண்ணே, டீ வேணுமா காஃபி வேணுமா? நீங்க வாமா, முதல்ல உட்கார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க ஆண்டி. அது வந்து என்ன அர்ஜுன் சார் வெக்கலாம் படுறீங்க? நீங்க சொல்லுமா. நானா? ஆண்டி தைரியமா சொல்லுங்க ஆண்டி. இதோ பாருமா, என் வீட்டு மருமகளா வந்துறியா? இவ்வளவுதானே இதுக்கு போய்? கணேசா, தங்கச்சிய பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. கொல்கத்தாவுடைய கௌரவமான குடும்பம். வணக்கங்க. வணக்கம் சார். உட்காருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இப்படி சொல்லாம திடீர்னு வந்திருக்கோன்னு. என் பையன் அர்ஜுனுக்கு நிறைய பொண்ணு பார்த்திருக்கோம். எந்த பொண்ணு பார்த்தாலும் உங்க தங்கச்சி மாதிரி இல்லைன்னு வேண்டான்னு சொல்லிடுறான். உங்க தங்கச்சி மாதிரி எதுக்குன்னு உங்க தங்கச்சியே கேட்கலான்னு வந்திருக்கோம். படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறமேனு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தங்கச்சியா படிக்க போறவ எங்க மருமகளா படிக்க போற? மருமகன் ஏங்க சொல்றீங்க? எங்க மகளா பாத்துக்கிறோங்க. உங்க தங்கச்சியை உங்க அளவு பார்த்து முடியுமான்னு தெரியாது சார். ஆனா கண்டிப்பா சந்தோஷமா பாத்துக்குவேன். இது நம்ம பேசுறதில்ல சார். முதல்ல உங்க தங்கச்சி கல்யாணத்துல விருப்பமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க சார்.
உன்னை சிரிச்ச முகமா தானே பார்த்து பழக்கம். இப்படி டென்ஷனா இருந்து பார்த்ததே இல்லை. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கல. உன் முடிவு தானே என் முடிவு. போய் சொல்லு போ. என்னசா என்னப்பா யோசிக்கிறேன், ஒரு நல்ல பதிலா சொல்லுப்பா. செஞ்ச மாதிரி தெரியல, பகைய தொழிலா வச்சிருக்கிறவன் செஞ்சிருக்கான். இப்பவாது அண்ணன் கிட்ட சொல்லிடலாமா? அண்ணா 2 days கால் பண்ற, தம்பி போன் எடுக்கல. ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கான். Is everything all right? Yeah. Perfect. I'll call you back. Where are you? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். அக்கா பண்டல்னா ரெடி. பாஸ் எங்க? அந்த கருவாயின பத்தி நீ கவலைப்படாதப்பா, அது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். இந்த காலனில கக்கூஸ் மட்டும் தாண்டா கழுவல. கரெக்ட்டா சொல்றா, கருவாயா? சோர் திங்க வந்தவள சோர்ந்து விட்டு போறானே. இவளா லக்ஷ்மிதாஸ்? ஹே லக்ஷ்மிதாஸ், உன்னோட இந்த அவல நிலைக்கு அந்த ஸ்மைலிங் கில்லர் தானே காரணம். உன்னோட வேலைய நாசம் பண்ணிட்டு ஆண்டி வேலை என்னோட வாழ்க்கையவே மோசம் பண்ணிட்டாமா. அம்மா நீ எப்படிங்க நடக்கிறது? என் பிரதர் நிச்சயதார்த்தம் தானே? ஒரு டூ ஸ்டெப் பேக்ல போறீங்களா? எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிற? உன்னோட பிரதர் மாப்பிள்ள பொன்னோட பிரதர் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. அங்கே பார், பச்சை பிள்ளைக்கு பட்டு வெட்டி கட்டி விட்ட மாதிரி வராது. அவரேதே ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவன பாத்திருப்ப, சீப்பு விக்கிறவன பாத்திருப்ப, அப்பு விக்கிறவன பாத்திருக்கியா? என்ன ரொம்ப பிடிக்கும்ல, என்ன சொல்லானோ கேப்பல்ல. இந்த நிச்சயத்தை நிறுத்திடு பிரதர். உன் தங்கச்சி உனக்கு பிடிக்காதுல, அவ மூஞ்சில ஒண்ணு போடு நான் போடுவேல. அவன் ஃபர்ஸ்ட் நைட் மூடிக்கே பாமாயி பொண்ண பாத்துக்கிட்டு இருக்க, அவங்கிட்ட போயிட்டு நீ பெங்கன்னு நீ பேட்டி வேலைனா என்னத்த? அதுதான் விதி. ஆடே அட்ரஸ் கேட்டு வந்த அடுப்பு உட்காந்துருக்கு.
This is our time. டயண்ட பில் போட்டு டார்ச்சர் பண்ணுவா. ஆஷம் ஆஷம் அவன் புன்சிரிப்ப செய்ய போறான். நாசம் நாசம். Don't you mess with me, don't you mess with me, don't you mess with me, don't you mess with me. The reason why I hate guys with this ஒரு நெளிவு இல்ல. ஓ டொர்னேடோவை தாக்கும் போது வளையவில்ல. ஒரு முகம் முடியும் அவன் அணிவதில்ல. ஹே பொண்ண பார்த்து பேசும் போது குழைவதில்ல. ஒன்னும் சொல்ல மாட்டான் மாட்டான் எலமிர மாட்டான் மாட்டான் என்ன விட மாட்டான். திட்டி பார்த்தா கோவப்பட மாட்டான். ஆஃபே ஆக மாட்டான். நாளைக்கு தான் நல்ல வர போல நடிப்பியோன்னு யோசிச்சுதான் என்னோட வாழ்க்கையை கெடுப்பியோ. இத்தனை நாளைக்கு தான் நல்ல வர போல நடிப்பியோன்னு யோசிச்சுதான் என்னோட வாழ்க்கையை கெடுப்பியோ. All you girls around the world single ticket complicated. It's a matter where you fall. Say with me, say with me, say. சிரிச்சு சிரிச்சு நம்மளை செஞ்சிட்டானே. முடியாதா? அவன் சிரிப்ப சதைக்க முடியாதா? லைஃப்ல நிறைய தோத்துருக்கோம், ஆனா இப்ப லைஃபே தோத்த மாதிரி இருக்கே. We accept our defeat. நம்ம தோல்வியை நாம ஒத்துக்கணும். என்ன ஹலோ ஹலோ தமிழ் என்னங்க நீங்க என்ன கஷ்டப்படுத்துதான் இப்படி பண்ணீங்கன்னு தெரியும். நடந்தது உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம். என் தங்கச்சி வாழ போற வீடு, பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறது அவங்க கட்டிக்க போற ஆம்பளைங்களை மட்டும் நம்பில்ல, வாழ போற வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களையும் நம்பித்தான். உங்களை நம்பிதான் என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். என்ன கஷ்டப்படுத்தணும்னா நெஜத்தில் என்ன என்ன வேணும் பண்ணிக்குங்க. ஆனால் பொய்யா கூட என் தங்கச்சி தமிழை காயப்படுத்துறாதீங்க. என்னால் தாங்கிக்க முடியாது. கேர்ஃபுல் பார்ட்னர், எக்ஸ்பிரஷனை மாற விட்டாத. இவன் பரம எதிரி கூட இவனை பாராட்டாமல் இருக்க முடியாது. இவன் அழிஞ்சு போன்னு நினைக்கிறவங்க கூட அடி மனசில் இவன் மேலே அட்மையர் ஆகாமல் இருக்க முடியாது. நூறு பேரை முட்டி சாய்ந்து கண்களோடு கோபமேறும் வீரம் தான்.
காலம் ஈரப்பூக்கும் தன்மை கூட அன்மை என்று சொல்லி போனானே. பக்கம் வந்து கட்டு பேசி முத்து வைத்து கட்டிக்கொண்டார் காலம் தோன்றும் என்று நின்றேனே. தூரம் நின்று மௌனம் கொண்டு பார்வையாலே என்ன சென்று காதல் ஒன்றின் தோன்று செய்தானே. பொய் நடுவில் உண்மையான அவன் தூசு நடுவில் தூய்மையான அவன் கூற்றம் நடுவில் வெள்ளி செய்யும் அவன் நெஞ்சை தொலை தென்னுள்ளே சென்றான் அவன் சின்ன சின்ன சிரிப்பிலே மனவினை சுத்தம் செய்து போகிறான் கற்பறைக்கும் நடையிலே மனவினை குப்பை என ஆக்கினான் சின்ன சின்ன சிரிப்பிலே மனவினை சுத்தம் செய்து போகிறான் கற்பறைக்கும் நடையிலே மனவினை குப்பை என ஆக்கினான். Chief Yacht Control. Yes, sir. I am calling from private deck yacht number 101. இங்க யாட் பார்க் பண்ணிருக்கிற இடத்துல இந்த 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல 4 டேஸ் முன்னாடி வேற ஏதாவது இன்டர்நேஷனல் ஷிப் பார்க்காச்சா? Yes, sir. It's a Japanese ship. இப்போ இந்த ஜப்பான் ஷிப் எங்க இருக்கு? எல்லா இன்டர்நேஷனல் ஷிப்லயும் 360 டிகிரி சர்வேலன்ஸ் கேமரா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கேமரால இங்க நடந்த மர்டர் ரெக்கார்ட் ஆயிருக்கும். Just get me that hard disk. Hard disk vandacha. It's already on the way, sir. Sir, the DNA is not matching, sir. Sir, hard disk. Load it up. It's getting uploaded, sir. 32 cameras left. 8 cameras left. Murder record irukku. Killer's height, 5 foot 11. The killer has a fair complexion. Eccolo, salt and pepper. The killer's well built, right-handed, and strong arms. The killer's body type is mesomorphic. These are his physical parameters. In the footage matula, and the area irukra ella CCTV footage in check panniyaachu. He knew each and every blind spot in the surveillance. It's a perfect pre-planned, premeditated. It's a well-executed murder, sir. Something is missing. Camera 5 to all screens. Got it. ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. மிட்நைட் 1:30 ஒரு இன்கமிங் கால் போர்ட் ஏரியா டவர்ல ஆக்டிவேட் ஆயிருக்கு. சிட்டிக்குள்ள இன்னொரு டவருக்கு அது கனெக்ட் ஆயிருக்கு. கால் டியூரேஷன் 1:23 ப்ரோலாங் ஆயிருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? எப்படி? அட்வான்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமா மொபைல் சிக்னல் சிக்னேச்சர் பேட்டர்ன் லாக் பண்ணலாம் சார். சார், ஆல் தட் வி நீட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் ஃப்ரம் தட் மொபைல் டு திஸ் மொபைல் ஆர் திஸ் மொபைல் டு தட் மொபைல். இந்த கால் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சஸ்டைன் ஆன போதும் சார். சார், ரெண்டு நம்பரையும் 5 ஃபுட் டிஸ்டன்ஸ்ல லாக் பண்ண முடியும் சார். ஜஸ்ட் டு இட். வெயிட்டிங் ஃபார் தி கால் சார். கால் பண்ணு. எங்கடா இருக்க? Come on.
ஆம்புலன்ஸ் கால் ப்ரோலாங் ஆச்சுன்னா ரெண்டு காலர் லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் சார். GPS locked, sir. Hit squad. In the GPS lock on a phone, vachirukkaran oda thalaiya. Bring it in a platter. Go, go, go! You know, 1 minute rolla, that's in a second caller in trace out panila, sir. Where are you? We're locking the second caller area, sir. Where are you? Where are you? Ganesh? எங்கூட இருந்தாரு, எங்க போனாரு? இந்த பக்கம் தான் போனாருமா. 30 seconds more sir. 10 seconds more sir. சார், ஏரியா லாக். என்னாச்சு? ஏரியா லாக் ஆயிடுச்சு சார். எந்த ஏரியா? நம்ம இருக்கிற ஏரியா சார். இந்த ஏரியால நம்ம இருக்கிற ஸ்ட்ரீட்ல சார். இந்த ஸ்ட்ரீட்ல இந்த பில்டிங்ல சார். இந்த பில்டிங்ல மேல வரான் சார். சொன்னேல அவ ஓடி ஒளிற ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு. வந்துட்டான் பார். Sir. Technical team out. Let's hunt him down. Attack squad. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. அங்க உனக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு பேரை தூக்குறம் பாடுறான். பின்னாடி இருக்கிறவன தூக்குறான் சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவன் அடிக்கிறேன். யாரா நீ? சொன்ன சொல்ல காப்பாத்த. நீ ஒரு தேச தலைவன், நான் ஒரு தேச தலைவனா? ஏய், நீ கெட்டவன். நான் கேடு கெட்டவன். நான்
முதல் தம்பிய கொண்டிருக்கிறவ யாரா நீ? நானா? உன் வாழ்க்கையில உன் அப்பா அம்மா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நானும் முக்கியம். ஒரே வித்தியாசம், அவங்களால நீ பிறந்த, என்னால நீ அறப்ப. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது மர்டர் செய்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பின் தொடர்பு கொள்ளவும். எங்க போற? கொலகாரனா? கொலகாரனா நீ? ஆமா, கொலகாரன்தா. இன்னும் கொலை பண்ணுவேன். இந்த கொலைக்கு நடுவுல யாரு வந்தாலும், அது நீயா இருந்தாலும், சங்கருத்துருவேன். கொலகார குடும்பத்துல சம்பந்தம் பண்ண மாட்டோம். யானனுக்கு தங்கச்சியா கட்டி கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஒரு கொலகாரம் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுதான் உன் பிரச்சனைனா, இப்போ ஒரு உண்மைய சொல்றேன். உன் அண்ணன் கட்டிக்க போற பொண்ணு என் தங்கச்சியே கிடையாது. அவன் தங்கச்சியே இல்ல. வேதாளம் அடிதடிக்கு போகாம ஒழுங்க வீட்டுல கிடப்ப பார். எவ்வளோ அடிச்சாலும் அசர மாட்டேங்கிறான். சத்தம் பாரு,
அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. என்ன அவங்களை அடிக்கணும், அடிக்கலாம், காசு கொடுங்க. எத்தனை பேர்? 20 பேர் இருப்பாங்க சார். தலைக்கு 2000 ரூபா, 40,000 கொடுங்க. ஐயோ, என் 30,000 தானே இருக்கு. 10,000 அப்புறம் தட்டுமா? 5 பேர் அப்புறம் அடிக்கிட்டா? தமாசு தமாசு. என்ன இவர் யாரா கூடமா பேசுறாரு? 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு சார், நான் கொடுங்க சார். நினைச்சேன் சார் கூப்பிடுங்க சார். ஓகே வேதாளம். எங்கள் அநியாயம் நடக்குதோ, எங்கள் அக்கிரமம் நடக்குதோ, அங்கெல்லாம் இந்த வேதாளம் இருப்பான்டா. ஏன்னா இதெல்லாம் பண்றதே அவன். அரிக்கல் கறிக்கல் கொத்து விட்டா கலகலே, பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல நோக்கலே. டமுகுனா டுமுகுனா டோலா டட்டா குமுகுனா டுமுகுனா டுமா கோலி எப்படி போனா எனக்குனா அடுக்குனா முறுக்குனா தோட்டைய தயாருக்குனா இருக்குனா சறுக்குனா உண்டே இருந்தா உனுகினா அழுமா டோலுமா அழுமா டோலுமாய் சலங்கடி மாலுமா தெரிச்சு கலிஜின்னு கிராக்கி ஊட்டா
ஆளுமா அரிக்கல் கறிக்கல் கொத்து விட்டா கலகலே பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே போச்சரி மொக்க சீனு போருடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேருடா எகிரினா தொகுருனா சைலண்டா நவுருனா உள்ளதுல சொருவுனா டொக்கா அவரு மாட்டுனா ஒன்னா இடுப்புல தெரிச்சு கலிச்சுன்னு கிராக்கி விட்டா சாலுமா கெத்த விடாத பங்கு கெத்த விடாத நீ ஏறுனாலும் தெரிச்சு கலிச்சுன்னு ஊட்டா சாலுமா அரிக்கல் கறிக்கல் கொத்து விட்டா கலகலே பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே தெரிச்சு கலிஞ்சுன்னு ஊட்டா சாலுமா அரிக்கல் கறிக்கல் கொத்து விட்டா கலகலே பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே போயிட்டேரு பெரிய ரவுடி போட்டு அவருக்கு அவசரமா ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது உன்னோட குரூப் என்னோட ஓ பாசிட்டிவ் தானே குடுக்க வச்சு தானே
அந்த பெட்ல இருந்தாரே அவர் எங்க? அவர் காலையிலேயே போயிட்டாரேமா. போயிட்டாரா? கண்ணு முடிச்சு அந்த சைண்ட அவன் கிளம்பி போய்கினே வந்துட்டாமா. ராத்திரி ஒரு தம்பி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணேன்னு சொன்னியமா, இப்ப எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருப்பா, டிஸ்சார்ஜ் ஆகி போச்சு. அந்த தம்பி சீக்கிரம் குணமாகணும்னு அப்பா ராத்திரி முழுக்க திருவேற்காடு தாய்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன்டா. தமிழ், எஸ்தர் வந்திருக்கா பாருமா, அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. ஏய், நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், கால் சுத்தமா சீக்கிரமா ரெடி ஆயிடு. ஒரு இந்த ஸ்கெட்ச் புக் எங்க வச்ச? தமிழ், அந்த ரெண்டாவது டிராயர்ல இருக்கு பாருமா. இங்க இல்லையேப்பா. என்னடா நீ தேடுற கழுத? இந்தாமா. தேங்க்ஸ் பா. அங்கிள், கண்ணு தெரிஞ்ச நாங்களே ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ தடுமாறுறோம். உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணே தெரியாது, ஆனா உங்க பொண்ணோட ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு கரெக்டா எடுத்து தரீங்க. பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு கண்ணு தெரியாதுமா, ஆனா எங்க பொண்ணு தெரியும். வரேப்பா. பை ஆன்ட்டி. பை அங்கிள். சரிம்மா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இந்த வீட்டை நாங்க விக்கிறதா இல்ல, இது எங்க பூர்வீக சொத்து, நீங்க கிளம்புங்க. சரி சரி சரி, நாங்க 4 மாசமா இதுக்காக அலைஞ்சிட்டோம், பக்கத்து வீட்டுல கூட கொடுத்துட்டாங்க, நீங்க மட்டும் தான் பாக்கி. 100 கோடி ரூபாய் போட்டு பில்டிங் கட்டிக்கோமா, பார்க்கிங் கா இடம் கொடுத்துருமா. தொந்தரவு பண்ணாதீங்க, இந்த வீட்டை நாங்கள் விற்கிறதா இல்லை, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க தம்பி, கிளம்பு. லீகலாக ட்ரை பண்ணிட்டேன், போலீஸ் மூலமாகவும் ட்ரை பண்ணிட்டேன், இனி ரவுடிசம் தான். உங்களுக்கு 1 டைம் தரேன், அதுக்குள்ளே காலி பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. அவங்க ரவுடிட்டு போனா நாம போக மாட்டாமா? நான் விசாரிச்சிட்டுலேயே இவன் தான் டெரரான ரவுடி கணேஷ், வேதாளம் கணேஷ். நீ அவர் உயிரை காப்பாத்திருக்க, அது சொல்லி வீட்டை காப்பாத்துவோம். இல்லடி, அது நான் செஞ்ச உதவி, உதவிய சொல்லி காட்ட வேண்டாம், காசு கொடுத்தே கூப்பிடுவோம் அப்படிங்கிற. சரி, நான் பேசுகிறேன் சார். சொல்லு பாப்பா. எங்களுக்கு எங்க எதிரிய விட உங்களை மாதிரி ஒரு பேடான, டெரரான, மோசமான, மனசாட்சியே இல்லாத, கேவலமான, மட்டமான ரவுடி தேவை. அதனாலதான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப். மனசாட்சி ரவுடிய? இல்ல சார், ரவுடி சார் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பேசுமா சார். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, உங்க பிலிம் ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க, வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம் 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 வா 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 வரலாம் வரலாம் வா. பாப்பா, என்ன சகப்புன்னு சொன்ன? காசு எவ்வளவுன்னு கேட்டோம் சார். டேய் குழந்தை, வேணும் வர, எங்களுக்கு பசிக்கல சார், சாப்பாடுலாம் வேணாம். தமாசு தமாசு பாப்பா, இது புட்டு மெனு இல்ல, பிளட் மெனு சொல்றேன் கேட்டுக்க. பாடி பாட்டு 5000, பாடி சேர் 10000, ஹவுஸ் ஸ்டீல் 5000, டோட்டல் டோக் 20000, ஆல் அபிட் 25000, பீஸ் அபிட் 30000, குரூப் அபிட் 50000, டீம் டேர் 25000, குரூப் டேர் 35000, பீஸ் மட்டை 50000, குரூப் மட்டை 75000. உங்களுக்கு என்ன? ஹவுஸ் டீலிங் சார். இவ்வளவு 15000 என்கிட்ட 10000 தான் சார். தொக்காவாதீங்க, லேடிஸ்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அது எப்படி கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? Oh my god.
இவர் தான் இப்ப நான் சொன்ன ரவுடி சார். வணக்கம் ரவுடி சார். வணக்கம் வணக்கம் ரவுடி சார். சொல்லுங்க சார். இதுதான் எங்க வீடு. நைஸ். இவர் தான் எங்க தாத்தா. இவர் கட்டின வீடு இது. இந்த வீடுனா எங்களுக்கு உசுறு. வெரி நைஸ். காப்பி எடுத்துக்கங்க தம்பி. வெரி வெரி நைஸ். வாங்களேன், அப்படியே வெளில போய் காத்தாட்ட பேசிட்டு இருக்கலாமே. அப்பா வாங்க, பெரிய பாப்பா வாங்க, பாப்பா வாங்க. டே குழந்தை, சீக்கிரம் வாடா. சரி வரலாம் சார். இந்த மலர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரவிடி சார். இந்த ரோஜா பூ இருக்கே. ஆமா ரோசா பூ. இதனுடைய பொட்டானிக்கல் சயின்டிபிக்கல் நேம் ரோசா. பொட்டானிக்கல் பேர். ஓஹோ. இந்த வாடாமல்லி இருக்கே. ஆமா வாடாமல்லி. வேதாளம் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வாசனை கிடையாது, ஆயுசு ஜாஸ்தி. ஐயோ பாவம். இந்த மல்லிகைப்பூ இருக்கே. ஆமா மல்லிகைப்பூ. இதுக்கு வாசனை அதிகம், ஆனா ஆயுசு கிடையாது. ரொம்ப பாவம். பூக்களும் வாழ்க்கையும் ஒன்று, புரியாதவன் மண்டு. மண்டு மண்டு. Without pain, there is no life, you know. சார் இந்தாங்க சார். ரவுடி சார் சொல்லுங்க சார். உள்ள ஏதோ சொல்லிச்சு சார். நீங்க எங்க மேல இறக்கப்பட்டு இலவசமா தானே இந்த உதவியை பண்ண போறீங்க. தமாசு தமாசு. நீங்க 15,000 கொடுத்தீங்க, இவன் 500,000 கொடுத்தான். 1,000 பெருசா 1,000,000 பெருசா நீங்களே சொல்லுங்க. இப்ப கூட டீல் முடியல. நீங்க 500,001 கொடுங்க, உங்க பக்கம் வந்துடுறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொண்ட போறீங்களே, இதுக்கு பேர் என்ன? பச்சை துரோகம். இது நல்லது இல்ல ரவி சார். தப்பு சார், தப்பு சார். குழந்தை பாரு, திட்டுறது கூட இவ்வளவு சாஃப்டா திட்டுறாரு. தமாஷு தமாஷு. காலேஜுக்கு போற பொண்ணு, வயசான அம்மா அப்பா, வீடு, வெங்காயம், செங்கல், சென்டிமெண்ட் சீனை போடாம நேர பில்டிங் கட்டணம் விட்டு போய் கழுத்து போட்டு கரன்சி வாங்கிட்டு போயிட்டேரு. ரிச் மேன், ஹாப்பி மேன். பாப்பா சொல்ல மறந்துட்டேன். Oh my God. God bless you. பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா? டேய் குழந்தை தண்ணி கொண்டாடா. தா பஸ் இப்பதான் கொண்டு வந்து கொடுத்த. நான் எங்க கொடுத்தேன்? இப்பதான் கொண்டு வரேன். வாழையல் போட்ட கைடு அந்த பக்கம் வந்து நாங்கடா கொய்யால. ஓய் யார விட்டுக்குள்ள? குப்பனு வேக்குது வேதாளம். ஃபேன் போடுற. ஃபேன் தானா சத்தல வேதாளம். ஆவி அட்டாக் வேதாளம். யார ஏன் வீட்டுக்குள்ள போட்டு தள்ளிடுவேன். ஆவி எல்லாம் போட்டு தள்ள முடியாது. போட்டு தள்ளுங்க ஆவியா வரும். வேதாளம் நான் போயிட்டு அப்படியே பேப்பர் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் குழந்தை தனியா போவாத, நீ பயந்துடுவ, நானும் வரேன். இவ்வளவு பொருளும் போட்டு உடையிறோம், கொய்யால சிரிக்குதுங்க. உடைக்கிறது நம்ம பொருள். வீட்டை காலி பண்ற மூடுக்கு வந்தவொடனே பொருளை உடைக்கிற மூடுக்கு போயிட்டீங்க. ரவுடி சார் நீங்க எங்களை இங்க இருந்தும் வெளியே கழுத்த பிடிச்சி தள்ளினீங்கன்னா உங்க வீட்டு வாசலே நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி ஆவியா துரத்துவோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. எனக்கு ஹலோ சார், கொல்கத்தா நார்த் இந்தியால இருந்து பொண்ணுங்களை கொண்டு வரட்டும். சென்னையிலயும் மற்ற ஸ்டேட்ல இருந்து பொண்ணுங்க வந்துருச்சுன்னா பிளான் படி கண்டெய்னர் ஷிப்ல ஏத்துக்கலாம். தட்ஸ் ஃபைன், கூல்.
பிரசாதம் லட்டு நான் ஒண்ணு தரேன். சரி மாமி, நாளைக்கு இதமே பெரிய பூஜை உண்டு, பச்சை கலர் போடுவோம் மாமி. வரும்போது உங்க பொண்ணை கூப்பிட்டு வந்துருங்க. யார் வீட்டுக்குள்ள வந்து என்ன சீனை போடுறீங்க? காடு கொள்ளம ஆடுறீங்க? சுற்றுவேன், கொளுத்திடுவேன். தொடாத சொல்றேன், தொடாத. TN 10 42 87 குட்டியான மீன் வண்டியில் போற என் துப்பாக்கி இன்னும் 10 நிமிஷத்துல என் கைக்கு வரல. நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரிய போகுது? விட்டுருங்க தமிழ். ரவுடி சார் கோவம்லாம் பாத்துக்குமா. 42 87 குட்டியான மீன்பாடி வண்டி, மீன்பாடி வண்டி குட்டியான கிடைச்சிடுச்சு. ரவுடி சார் கிடைச்சிடுச்சு. நான் குட்டியான பின்னால போனா போனீங்க, அது சர்ன்னு போயிடுச்சு. கோவப்படாதீங்க ரவுடி சார், ஒரு துப்பாக்கி தானே போச்சு, நான் ரெண்டு புது துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வேதாளம், உங்களோட எத்தனை வருஷமா இருக்கேன், எனக்குன்னு சொந்தமா ஒரு துப்பாக்கி இருக்கா? ரெண்டு துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்கு. நீங்க பரமண்டாங்க தங்கிருங்க, இந்தாங்க இந்தாங்க ரவி சார் தீபாவளி துப்பாக்கி. விடாம சுடணும்னா ரோல் கேப், விட்டு விட்டு சுடணும்னா போட்டு கேப். உங்க இஷ்டம் ரவுடி சார். அப்ப கொஞ்சம் வெகுளி ரவுடி சார், அவரை மன்னிச்சிருங்க ரவுடி சார். தம்பி எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, வெறும் வயத்தோட இருப்பீங்க, பிரசாதம் எடுத்துக்கங்க. கோமதி சக்கரை பொங்கல் தானே? ஆமாங்க. சூடா இருக்கும் ரவுடி சார், சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியம். மாமே வேதால வீட்லயே 3 பேர் போட்டாங்க, ரொம்ப முடியலப்பா. அப்கோர்ஸ் மெடிக்கல் மிராக்கல். என்னாச்சுவா? அதுங்க கத்திய கொண்டு வந்திருந்தா கத்தியாலே குத்திருப்பேன், உருட்டு கட்டைய கொண்டு வந்திருந்தா உருட்டு கட்டையாலேயே துரத்தி துரத்தி அடிச்சிருப்பேன். அதுங்க ஏதோ பண்ணுதுங்கடா, ஆனா ஏது பண்ணுதுங்கன்னு ஒரு மண்ணும் புரியல. அதுங்க பண்றதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு நம்ம கிட்ட வெப்பன்ஸ் இல்லை, ஆனா ஏதோ பண்ணுதுங்கடா. அவங்கள பார்க்க சொல்ல எனக்கு என்னமோ ஆகுது. இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைடா. Something wrong. உடுவேதாளம், அந்த 3 பேரை தூக்கி டோட்டலாக அப்பீட் பண்ணிடுறோம். உனக்கோசம் இது கூடவா பண்ண மாட்டான். ஆமா, துட்டு எவ்வளோ வேணும் சொல்லு. ஏப்பா துட்டா காசு கொடுத்து பிள்ளைங்களை அசிங்கப்படுத்துறியாப்பா. நாளா நீ தூக்கி வளர்த்து அடித்து அடிக்கு, ஆனா அவனை கத்து கொடுத்த குழந்தைங்க வேதாளம். வெத்து ரவியா சுத்தி நின்னே என் மூஞ்சி மேல பிளேட போட்டு பிளேட் ரவியாக்கி எனக்கு அட்ரஸ் கொடுத்தது நீ வேதாளம். போட்டுலாம் போட்டுலாம். சாதாரண சுதாவா இருந்த என்ன, சொம்பால அடிச்சு அடிச்சு சொம்பு சுதா வைக்கினது நீ வேதாளம். போட்டுலாம், உனக்காக அந்த 3 பேரையும் முழுசா போட்டுலாம். போட்டண்ணா ஓசலம் ஒண்ணும் பண்ணத்தல, காசை கொடுக்கற சுகுர செய்யுங்க. ஓகே வேதாளம், ஒரு டீ ஒரு சம்சா சாட்னு வெயிட்டிங்ல இரு, நாங்க போய் அந்த 3 பேரை ஓட்டிட்டு வந்துடுறோம். அடுத்த சம்சா ஆர்டர் பண்ணாத, அவ்வளவு டைம் ஆகாது. வேதாளம், இந்த கடையில சமோசா ஃபுல்லா காலியாச்சு, பக்கத்து கல்ல போய் வாங்கிட்டு வரட்டுமா? போன பிள்ளைங்க எங்கன்னா தாராந்துச்சுங்களா? போன போய் பார்ப்போம். பிளேட் ரவி என்ன, மைக்க இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. உப்பு மகேஷ் அண்ணா கொஞ்ச நேரம் குவிச்சுக்கோங்க. தங்கச்சி என்ன பார்த்து பாடுகிற மாதிரி இல்ல, கர்நாடிக் சிங்கர். தேங்க்ஸ் மா. பாடுறாம் பாடுற. ஐயோ சோட சம்பத்தனே, அது கடப்பாற இல்ல கிட்டார், ஸ்டைலா போஸ் கொடுங்க. ஆஹா வேற. இன்னும் வேற. செம்ம ராக்கிங்கா இருக்குனா. ரொம்ப புகழாதமா, வெக்கமாகுது. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கமா, வயிறு நிறைய சாப்பிடுங்கப்பா. என்ன பார்த்தா ஆத்தா கூட இந்த மாதிரி சோறு போட்டதுல வேதாளம். சாம்பார்ல முருங்காய முழுசா போட்டிருக்காங்க வேதாளம், போய் சாப்பிடு. சோதப்பிட்டியடா சொம்பு. இதுல மலர் அழகா இல்ல முகம் அழகா? பொறாமப்படாம பார்த்து சொல்லு.
ஒரு பொண்ணு 20 பசங்க. அப்பா ரவுடி சார் வந்திருக்காருப்பா. வாங்க ரவுடி சார். பாப்பா நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒரே குடும்பமா குழந்தை என்ன வேணாலும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாமா? ஒரே குடும்பம்டா, ஒண்ணா வேண்டா, ஒரே குடும்பம்டா. இதுங்களை நம்மளால விரட்ட முடியாதா? அவங்கள அவங்க வச்சே விரட்டணும். எப்படி வேதலாம்? ஏய் ஏய் கிளர் வந்து ஏய் 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 திருவே சார், 100 பொண்ணுங்களோட கண்டெய்னர் கிளம்ப ரெடியா இருக்கு. Body girls singloda container ella ready a irukku. Ella okay dana? Don't worry brother, namma shipment ella ore time la sail aga pogum. Endha mistake nadakka kudadu. Sir, container la irundha 100 ponungala oru ponnu suicide panniyachi sir. அண்ணங்கிட்ட சொன்னபடி இன்னும் 1 மணி நேரத்துல 100 பொண்ணுங்களோட கண்டெய்னர் கிளம்பணும். 100 பொண்ணுங்க வேணும். நாங்க அனாத பெண் குழந்தைகளுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்றோம். அப்படியா? உங்களால முடிஞ்ச அனாத குழந்தைகளுக்கா? சின்ன குழந்தைங்களுக்காக நாங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். காலையில இருந்து கலெக்ட் பண்ண. வேதாளம், அந்த பொண்ணு பீச்சில் இருக்கான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் வா. டிராஃபிக் ஜாம்ல மாட்டிட்டடா. ஒரே நிமிஷம் வந்துறேன். வெய், சீக்கிரமா வா. பர்ஸ் வண்டில இருக்கு, வா மாட்டறேன். ஆ ஓகே சார், நீங்க போங்க, நான் வரேன். ஏய் முள்ளு முடி. ஏய் 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 கண்ணுல தூக்க சொல்றேன். ஏய் தூக்க 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 தூக்க. வேதாளம் வாங்க, நேர மேட்ருக்கு வர. காலங்காத்தால பீச் பக்கம் ஒரு பொண்ணை மிரட்டலான்னு போனேன். சடனாக ஒருத்தன் ரிவர்ஸில் எடுக்கிறேன்னு சொல்லி அவன் கார் என் பைக்கில் விட்டான். டம் முனியா பைக் சைலன்ஸை கீழே வந்துச்சு. டே உடஞ்ச சைலன்ஸை காசை கொடுத்துட்டு போடான்னு கத்துனேன். நிற்காம போயிட்டே இருக்கான். நானும் சம கான்ல துரத்தினே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஆல் மூஞ்சிஸ் அக்யூஸ் மூஞ்சிஸாக இருக்குது. டூமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன? என் பைக்குக்கு சைக்கோலி சேதாரம் 20,000 கொடுங்க. போயின்னு இருக்கேன். ஏய் இப்போதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கூட 5,000 ரூபா போட்டு 25,000 குடுறா கிளம்பிடுவான். துட்டுக்கு மசியாதவன் இந்த உலகத்திலே இல்லை. மனுஷன் சரியா சொன்ன மச்சி. இவனுக்கு காசை கொடுத்தா நான் எலும்பு தொண்டை கவிட்டு போற மாதிரி போயிட்டே இருக்கான் பாரு. பங்களா, பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா என் கவனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். ஏய் நாங்க மொத்த 20 பேரு, நீ வத்தாலே அடிக்கிறதாண்டே
ஒரு பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கா. நீங்க உங்க அண்ணன் உங்க தம்பி நீங்க பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கா. சின்ன சின்ன பொண்ணுங்க சார், நிறைய பொண்ணுங்க சார், பாவம் சார். உட்காருமா? அவனுக்கு ஒருத்தனையும் விட்டுறாதீங்க, வீடியோ எடுத்திருக்க. உட்காரு. விட்டுறாதீங்க சார. உட்காருமா? விட்டுறாதீங்க. அந்த பொண்ணோட பேரு, அட்ரஸ், ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இங்கே தான் வெயிட் பண்ண சொல்லி. எவ்வளவோ நல்ல அதிகாரி இருக்கும் போது இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேதாயி கொன்றுவாங்கம்மா. போயிருமா. கான்ஸ்டபிள் சார். ஆ, எஸ் சார். நீங்க வரீங்களா இல்ல நானே கூட்டிட்டு வரட்டுமா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். டேய் குழந்தை, ஓவர் சென்டிமெண்டா இருக்கடா, என்னால தாங்க முடியல. எனக்கு என்னவோ பண்ணுதுல. கிளம்ப சொல்லு, கிளம்ப சொல்லு, எல்லாரையும் கிளம்ப சொல்டா. தம்பி, யாரு பத்த புள்ளையோ மத்த வயிறு குளிர குளிர சொல்றேன். சாமின்னு ஒண்ணு இருந்துச்சுனா, சக்தியோட ஒண்ணு இருந்துச்சுனா உனக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப. பொருளை காப்பாத்தினா, சொத்தை காப்பாத்துற மாதிரி, உசுரை காப்பாத்தினா, வாழ்க்கையை காப்பாத்துற மாதிரி, ஒரு பொண்ணை காப்பாத்தினா, பரம்பரைய காப்பாத்துற மாதிரி. நீ தெரிஞ்ச பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ, நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், இனி செய்ய போற பாவம் எல்லாம் கலைஞ்சதியா? ஐயா, நீங்க எங்களுக்கு பண்ண நல்லதுக்கு திருப்பி நாங்க என்னையா பண்ணணும், என்னையா பண்ணணும்? அவர் வீட்டை விட்டு போயிருந்தங்க. சரிம்மா, நம்ம தம்பிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம், இங்க இருந்து போயிடலங்க. சந்தோஷம் மறுபடி சார். கூட்டிட்டு பாருங்க.
பொண்டாட்டி உசுரோட இருக்கலா, என் பொண்டாட்டி உசுரோட இருக்கலா. ஐயா ஐயா போயிட்டாளா? ஒரு நிமிஷம் பாத உங்களுக்கு முன்னாடி செத்து போன சொல்வா, போயிட்டாளா? சண்டாளி ஐயா, எங்க பொண்ணு தமிழ், என் பொண்ணு தமிழ் உசுரோட இருக்காரு பாரு, என் பொண்ணு தமிழ் எங்க இருக்காரு பாரு, என் பொண்ணு தமிழ் எங்க இருக்காரு பாரு. எங்களுக்கு குழந்தையா பிறந்தாலும் எங்களை குழந்தையா பாத்துக்கிட்டவையா? என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்து, அவனால்ட்ட இருந்து என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்துறியா? ஐயோ, நீ காசு கொடுத்தா தானையா இந்த வேலையை பாப்பா? காசு 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 இருக்கு. என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்துரு, என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்து, என் பொண்ணு தமிழை எப்படியாவது கா. ஆபரேஷன் பண்ணனும், கன்சர்ன் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி டாக்டர், அன்னைக்கு இவருக்கு அடிபட்டு உயிருக்கு போராடும் போது அந்த பொண்ணு தான் ஏ அண்ணன் நீங்க அட்மிட் பண்ணுச்சு. இவர் ஏ அண்ணன். ஏமா, அந்த பொண்ணு தான் அண்ணன் சொல்லுதுல்ல, சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க, டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கையெழுத்து போடுங்க சார், கையெழுத்து போடுங்க. அங்கிள், அடிபட்டுச்சா? ரொம்ப வலிக்குதா? அழுகாதீங்க, கண்ணை தடச்சுக்கோங்க அங்கிள். ஒரு நேசமேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வை எனில் வாழும் போது நான் அழகாய் தொலைய. ஓயாமலே உயிர் கூத்தாடுதே, வேர்காலிலும் பூக்குதே. தமிழோட அண்ணன் நீங்க தானே? கவலைப்படாதீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா உடல் ரீதியா மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்ஜுரியில பிரெயின் ஃபங்க்ஷனிங் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனா எந்த அளவுக்கு இப்ப சொல்ல முடியாது. எனிவே, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். வர சொன்னீங்களா சார்? பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸ், உட்காருங்க. சொல்லுங்க சார். அவங்க கோமாலேருந்து வெளியே வந்துட்டாங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஷி வில் லிவ் ஹர் லைஃப், ஆனா ஷி கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹர் மெமரி. அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, தான் யாருங்கிறது கூட தெரியாது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் அவங்களோட கடந்த காலம். என்ன சொல்லணுங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். பேஷண்ட் ரொம்ப அழுத அடம் பிடிக்கிறாங்க.
எனக்கு இவர் அடையாளம் தெரியுது, எனக்கு இவர் தெரியுது. யாருங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு நீங்க என்ன வேணுங்க, எனக்கு நீங்க என்ன வேணுங்க, யாருங்க நீங்க பிளீஸ் சொல்லுங்க. யாருங்க நீங்க, எனக்கு நீங்க என்ன வேணுங்க, அண்ணம்மா? ஒரு நேசமேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வை எனில் வாழும் போது நான் அழகாய் தொலைய, ஓயாமலே உயிர் கூத்தாடுதே வேர்காலி. நதி கலங்குதே உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அதன் சுழர் உறையுதே அகமெல்லாம் இறையுதே, இதுதான் உறவா? நதி கலங்குதே உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அதன் சுழர் உறையுதே அகம் எல்லாம் இறையுதே, இதுதான் உறவா? நதி கலங்குதே உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அதன் சுழர் உறையுதே. ரிப்போர்ட்ஸ் ஆர் குட். டயட் ஜாக்கிரதையா பாத்துங்க. நன்றி சார். ரெகுலரா செக்அப்க்கு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே டாக்டர். ஹலோ, தமிழ் என் உருவானா, என் உயிரானா, அவ சந்தோஷம் என் சந்தோஷமாச்சு, அவ சோகம் என் சோகமாச்சு, அவ பகை என் பகையாச்சு, பகையாளிங்க ஒவ்வொருத்தனையா சாய்க்க ஆரம்பிச்சு, ஊசிர் எடுக்கிற வெறி ஒரு பக்கம், பூசிற கூசரான தங்கச்சி ஒரு பக்கம், நான் வீசுற ஆயுதமோ இல்லை என் மேலே வீசப்படுற ஆயுதமோ என் தமிழ் மேலே பட்டுடக்கூடாதுன்னு, அவன் என் கூட இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் உன் அண்ணன் என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னா அவன் கண்ணில் உண்மை தெரிஞ்சுது. தமிழுக்கு அப்பா அம்மா கொல்லப்பட்டதோ கடந்த கால சோகமோ தெரியாது, தெரியக்கூடாது. நான் செய்கிற கொலைகளுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன வேண்டி அவ வாழ்க்கை அழிச்சிடாத, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. உறவால வர அன்பு எவ்வளவு பெருசோ அதே அளவு அன்பால வர உறவும் பெருசுதான். கவலைப்படாதீங்க, உங்க மனசுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நம்ம தமிழுக்கு கல்யாணம் நடக்கும். சம்பந்தப்பட்ட விஷயம் சார், ஒன்னு அவன் உயிர், இன்னொன்னு கல்யாணம் வரைய வச்சுட்டு காலேஜ் கூட்டிட்டு போறேங்கிறியப்பா. இன்னும் ரெண்டு நாள் எக்ஸாம் முடிஞ்சிருமா, தங்கச்சியோட கனவு
சும்மா இருக்கத்த. சரிம்மா. தம்பி, உங்க தங்கச்சியை காலேஜ் கூட்டிட்டு போங்க. சரிங்க. இதேதா இதேதா இந்த சப்போட்டா பழ கண்ணுல இன்னும் கொஞ்சம் சல்பேட்டாவை ஏத்தி ஐயோ அவ கிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கேன்னு ஒரு அலறலையும் கணேசி அங்க ஐயோ பிடிச்சி இழுக்கிறான்னு ஒரு கதறலையும் காத்துல பறக்க விட்டேனா அவன் கதை முடிஞ்சிடும். கல்யாணம் நின்னுடும், நாம ஜெயிச்சிடலாம். இது நம்ம பிளான்லயே இல்லையே. ஏன் பிளான்ல இருக்கு? ஆசம். அப்ப சம்பவம் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். ஐயோ எனக்கு ஆபத்து. என்ன மானபங்க பண்றாரு? ஐயோ நான் ரேப் பண்றேன். ஐயோ என்ன கற்பழிக்கிறான். ஐயோ மூணு ஒண்ணுதா லூஸ். ஐயோ 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 அடே காம கொடுரா. அஞ்சரிக்குள்ள வட்டி. ஏன் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு பார்த்தாம இந்த பொண்ணோட ரவிக்கையில விளையாடுறியா? உன்னையன்னு பாண்ட மாறுறான். அஞ்சு நிமிஷம் காதை குத்திக்கமா. எங்க அத்தையோட உதடு அசைவ வச்சே அவங்க ஹோல்சேல கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்கன்ற நீ கேட்ச் பண்ணியிருப்ப. இந்த ஆவேச தாக்குதலும் ஆபாச பேச்சுகளும் எனக்கு எந்த ஒரு வழியை ஏற்படுத்தல. எதுக்கு இந்த ரிவர்ஸ் ஆப்பு? ஐ லவ் கணேஷ். சுவாமி சார், அப்ப ஸ்வேதா மேடம் நீங்களும்? அடங்கிற வயசுல நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது காரணம் அவங்க வழக்காடுற வேகம் இல்ல, வழுவழுப்பான தேகம். சுவாமி சார், so he's crashing down. Anytime anything will happen. இவனை பொளிக்க வை. பொளிக்க வைக்க முடியாது. We cannot stabilize him sir. அடரம இன்ஜெக்ட் பண்ணி நினைவே வர வைக்க முடியாது சார். ஆனா 30 நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார் சார். 30 நிமிஷம் உயிரோட இருந்தா போதும். அதுக்குள்ள தம்பியை கொன்னவனோட டீடைல்ஸ் ஸ்கெட்ச் பண்ண. Get me a caricature artist. Immediate forensic sketch specialist arrange பண்றது கஷ்டம். We will do one thing. பக்கத்துல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் காலேஜ் இருக்கு. அதோட பிரின்சிபல் என்னோட ஃப்ரெண்ட் தான். அங்க இருந்து ஒரு ஸ்டூடண்ட் கூட்டிட்டு வரேன். Hello. Great. I'll give him an injection right now. Sir, don't misunderstand me. தப்பா நினைக்காதீங்க. எக்ஸாம் நடக்குது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸ்கெட்ச் பண்ண யாராவது ஒரு ஸ்டூடண்ட் அனுப்புவீங்க சார். எக்ஸாம் முடிஞ்சிச்சு சார். வாமா. இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். நீங்க அவசியம் வரணும் சார். கங்க்ராட்ஸ். தமிழ், ஒரு நிமிஷமா. இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ. இவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு சின்ன ஃபாரன்சிக் ஸ்கெட்ச் பண்ணணுமா? உன்னால முடியுமாமா? அதுக்கு என்ன சார், கண்டிப்பா வரேன் சார். Thank you. Thank you very much. இவன் பார்த்து சொல்ல. மறுபடியும் புரியுது. அண்ணன் வராரு இல்ல? வராரு சார். காலம் வந்து இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஒருத்தரோட கன்விக்ஷன், அவனோட முனைப்பு தான் முடிவை டிசைட் பண்ணும். என் தம்பிங்களை கொன்னவனை கொல்லணுங்கிற என்னோட வெறி, என் கன்விக்ஷன் சோ பிக். அதான் அந்த இயற்கையை அவனை என் முன்னால கூட்டிட்டு வருது. இஸ் கமிங் ரைட்.
போலாமா? அவங்க அப்பாவீங்க சார், அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இருக்காது சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். என்னமா? நீ எக்ஸாம் நல்லா எழுதுனல்ல, அது போதும். ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்கீங்க? ஹாய், பாபா. ஹாய், மாமா. எப்படி இருக்கீங்க? நான் பக்கத்துல போயிட்டு வரேன், தமிழ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. கணேஷ், கணேஷ், என்னாச்சு கணேஷ்? ராகுல் கல்கட்டா வந்துட்டான். எந்த நேரத்துல எந்த ரூபத்துல அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. தங்கச்சியை பத்திரமா பாத்துக்க. ஹலோ, நான் பார்த்துட்டு இருக்கும் போதே என் கண் முன்னாடியே உன் தங்கச்சியை காப்பாத்தினால உன் கண் முன்னாடியே உன் தங்கச்சியை தூக்குறம்பா. தமிழ், தமிழ் எங்க? நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு வந்து கூட்டிட்டு போனாங்க, இப்ப தமிழுங்கன்னு கேக்குறீங்க. யார் கூப்பிட்டாலும் அமிச்சிருவீங்களா நீங்க? என்னாச்சு? ஆமாமா, நான் தான் வர சொன்னேன். கிரவுண்ட் ரோல் ஏதோ வாங்கணும்னு சொன்னா. நான் கூட்டிட்டு வரேன். வா வா, நான் சொல்ற இடத்துக்கு வா. தமிழுக்கு என்னாச்சு கணேஷ்? தமிழ் ஒண்ணு ஆகாது, ஆகப்பட மாட்டேன். நான் திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா தமிழ் வருவா. தமிழுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். என் தங்கச்சிங்கடா, தம்பியங்கடா, என் தங்கச்சிங்கடா, என் தங்கச்சிங்கடா, தமிழங்க கொன்னுட்ட. சொன்ன பொய்க்கே உனக்கு இப்படி இருக்கு? தம்பிகளை கொன்னு குப்பையில போட்டியே, எனக்கு எப்படி இருக்கும்? என் ஆளை எனக்கு எதிரா திருப்பின டெட்லி மூவ். உன் தங்கச்சியை என்கிட்ட கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? உன் டாக்ஸில உன் தங்கச்சி, உனக்கே தெரியாம அதையே தூக்கி போட வச்சா. யார காப்பாத்த தவிச்சி, யாருக்காக கதறி துடிச்சி அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்தது, கூட்டிட்டு வந்தது நீ. நீ தங்கச்சி போற கார் தெரியாவ தாண்டிடுச்சுனா அவ எந்த நாட்டுக்கு போறான்னு அனுப்பிச்ச என்னாலேயே ட்ரேஸ் பண்ண முடியாது.
இன்டர்நேஷனல் ஸ்கின் ட்ரேட், பெண்ணாச இருக்கிறவ, கையில காசு இருக்கிறவ, ஒவ்வொருத்தனும் உன் தங்கச்சிய சீரழிப்பான். யாரால? உன்னால. இந்த உண்மை உருத்த உருத்த நீயே கழுத்தறுத்துக்கிட்டு சாவ. அது வரைக்கும் வாழ. சொல்லு. ஹூப்ளி பிரிட்ஜ் தெரியுதுடா, சீக்கிரமா சீக்கிரமா. ஹூப்ளி பிரிட்ஜ் வந்துட்டமா. பயமா இருக்குடா. பயப்படாத. நீ எங்க இருக்க? அழாத தமிழ். ஈடன் கார்டன் தெரியுதுடா. நானும் ஈடன் கார்டன் வந்துட்டமா. அண்ணன் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா. நிறைய பஸ்னா பாபு கார்டு எஸ் பிளானட் மசூதி தாண்டிச்சுனா வண்டி இப்போது தெரியுது. ஷாம் கார்டன் பக்கத்துல வந்துட்டு இருக்கனா. சீக்கிரம் வாடா. டிராபிக் ஜாம்ல வண்டி நிக்குதுனா வண்டி எடுத்துட போறாங்கடா. வாடா. தமிழ், அண்ணன் முன்கை தெரியுதா, புறங்கை தெரியுதா, முகம் தெரியுதுண்ணா. தமிழ், பின்னாடி எதனா பாக்ஸ் இருக்கா பாரு. நிறைய வயிறு தெரியுதா? ஆமாண்ணா. கட் பண்ணு. தமிழ், பிரேக்ல பேரு கட் பண்ணு. சீக்கிரம் வரலண்ணா. பிரேக்ல பேரு கட் பண்ணு. சிக்னல் மாறிட்டு போகுது தமிழ். சீக்கிரம் சிக்னல் மாற போகுது தமிழ். தமிழ், நீ இருக்கிற வண்டியை பார்த்துட்டமா? அண்ணன் பார்த்துட்டமா? அண்ணன் வந்துட்டே. அண்ணன் வந்துட்டமா? தங்கச்சி போற கார் அந்த ரோட்டை தாண்டிடுச்சுன்னா உசுரா போறவ உடம்ப போவா கதர்றா. தமிழ் கதர்றா. போய்
கேட்டா பார். நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா, ஆனா இப்ப நடிக்கிற பார் அத்தாண்டா வலிக்குது. பாசத்துக்கு பண்ண மாட்டினடா என் வென்று.
காலேஜுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம், நிம்மதியா. ஒரு நேசமேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய்கரைய, இவள் பாச பார்வை எனில் வாழும் போது நான் அழகாய் தொலைய. ஓயாமலே உயிர் கூத்தாடுதே.